வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் மூன்றாம் பத்தில் முதல் பாடலாக அமைந்தது அதாவது இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலை பாடியவர் பாலை கௌதமனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இந்த பாடலில் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சேரமன்னன் பழியானை செல்குழு குட்டுவன் அந்த பல்யானை செல்குழு கூட்டுவனுடைய அந்த நாடு காத்தலுடைய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னனை வாழ்த்தக்கூடிய நிலை இந்த ரெண்டையுமே நாம் இந்த அடுணை ஆவுதி அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தலைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போது என்ன அப்படின்னா அடுணை ஆவுதி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நெய்யால் அந்த ஆட்டுக்கறியெல்லாம் எல்லாம் சமைச்சு அந்த நெய்யிலேயே வேக வச்சு அந்த தன்னை தேடி வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கொடுப்பானால் இந்த பள்ளியானை செல்கொழு கூட்டுவன் அப்போ அந்த அந்த வரி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அதையவே இந்த பாட்டுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க இப்போ இந்த பாட்டை பார்க்கலாம் சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக என்பதாக பாடல் தொடங்கி முப்பத்தி எட்டு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பள்ளியானை செலுகுழு கூட்டுவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கறப்போ பிற உயிர்களுக்கு வந்து தீங்கு நினைக்காத ஒரு கொள்கை உடையவனாம் இந்த சூரியன் எப்படி எப்பவுமே நேர்மையா இருக்கோ அந்த வானத்துல எப்பவுமே தவறாம தோன்றுகிறதோ அது மாதிரியான ஒரு ஒரு குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த சேரமன்னன் பல்யாணை கூட்டுவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்குறப்போ இலக்கணம் பொருள் இலக்கணம் ஜோதிடம் வேதம் ஆகமம் இது ஐந்தையுமே ஒருங்கே கற்றுருப்பாங்க இல்லையா இந்த அஞ்சையுமே ஒன்றா கற்றுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அந்த ஐந்தையும் பாதுகாத்து பிற உயிர்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி கதிரவன் வந்து தவறுபடாமல் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரியான தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேள்வி செய்யக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு இந்த வேள்வி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேள்வி செய்யும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அந்த வேள்வி நடத்துவானா அப்போது வந்து ஒரு பெரிய அப்போ வந்து ஒரு பெரிய புகையை எழுமா அந்த பெரிய புகை எழுவதையும் ஆவுதி அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க ஆக தன்னுடைய நாட்டில் அந்த அந்தனர்கள் மூலமாக வேள்வியை செய்யக்கூடியவனாக இந்த பல்யாணை செல்களுக்கூட்டுவன் இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் ஜோதிடம் வேதம் ஆகமம் இதை ஐந்தையும் பாதுகாத்து இந்த பிற உயிர்களுக்கு கேடு நினைக்காம ஒரு மான கொள்கையோட கதிரவன மாதிரி கொஞ்சம் கூட மாறுபடாமல் நடக்கக்கூடியவனாக இந்த பள்ளியாணை செல்குழு கூட்டவனை பாலை கோதுமனார் பாடுறாரு ஆக அந்த வேள்வி புகையானது அவனுடைய சேர நாட்டில் அப்படியே இப்போ ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் அந்த பள்ளியாணை செல்குழு கூட்டவன் எந்த அளவுக்கு நேர்மையானவன் அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல சொல்லப்படுது அதுக்கப்புறம் தன்னிடம் வரக்கூடிய அந்த விருந்தினர்கள் அதாவது புதுசாக வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவான்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பானாம் அது எப்படிப்பட்ட சாப்பாடு அப்படின்னா அடுத்த நேரம் வேறு இடத்துக்கு அவங்க போகணும்னு நினைக்கக்கூடாது நம்ம நாட்டிலே இருக்கணும் மறுவேளை சாப்பாட்டுக்கு வேறு எங்கே போகுதுங்கிற சிந்தனையே அந்த த அந்த விருந்தினர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அளவில் வர்றவங்களுக்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு உண்ண உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பானாம் அப்போ என்ன பண்ணுவானா ஆட்டிறச்சியை வாங்கி அதில் அந்த கொழுப்பு அந்த கொழுப்பு முக்க இறைச்சியை அந்த வானொலியில் இட்டு வானொலின்னு நமக்கு தெரியும் நம்ம தாளிதம் பண்ண அந்த சட்டி அதில் போட்டு பொறிப்பாங்களாம் அந்த நெய் ஊற்றி அந்த ஆட்டு இறைச்சியை பொறிப்பாங்களாம் அப்படி பொறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஒளி மாதிரி ஓசை கேட்குமா அந்த அளவுக்கு நெய் அப்போ எவ்வளவு நெய் ஊற்றி இருப்பாங்கன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு நெய் ஊற்றி அதில் இந்த கறி போட்டு அதோடு சேர்ந்து அடிசல் அடிசில்னா சாப்பாடு அதாவது சொல்ல போனோம்னா இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு உணவை அங்கே வரக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அப்போ அதன் மூலமாகவும் அங்கே வந்து புகை எழுது அப்போ புகை எழுதுவதற்கான அந்த புகை அந்த மேலே வரதுக்கு ரெண்டு விதமான புகை அந்த சேரமன்னன் பல்யாணை செலுக்குழு கூட்டுவன் நாட்டில் ஏற்படுது ஒன்று அந்த அந்தனர்கள் மூலமாக வேள்வி செய்யக்கூடிய அந்த புகை இன்னொரு பக்கம் விருந்தோம்பல் அதாவது தன்னுடைய அரண்மனையை தேடி வந்தவங்களுக்கு அந்த நெய்யில் அந்த கறியும் அந்த சாப்பாடும் செஞ்சு போடக்கூடிய ஒரு நிலை அப்போது இந்த மாதிரி ரெண்டு புகைகளும் அப்படியே ஒன்று கூடி மனம் வீசுதான் ஒரு பக்கம் இந்த நெய்யில் கறி வெறுக்கிற வாசம் இன்னொரு பக்கம் அந்தனர்கள் வேள்வியில் நெய் ஊட்டுகின்ற வாசம் அந்த புகையோடு அப்போ இது ரெண்டும் சேர்ந்து மனம் வீசி வானம் வரைக்கும் அந்த புகை போகுதான் அப்போ அந்த வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதை ரொம்ப விரும்புவாங்களாம் அப்போது அந்த வானலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் கூட என்ன நினைப்பாங்களாம் நாம் இந்த பள்ளியாணை செலுகளுக்குட்டுவன் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவானா இந்த மாதிரி அந்த வேள்விகள் செய்வானாம் வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து போடக்கூடியவனாம் இந்த பள்ளியாணை செலுகளுக்கூட்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கு அந்த கறி உணவு வணங்குறது மட்டும் இல்லாமல் மழை மாதிரி கல் கொடுப்பானாம் அதாவது மழை எப்படி இவ்வளவுன்னு இவங்களுக்கு இவ்வளோ வேணுமானு கேட்காம அது பொழியுதோ அது மாதிரி குடிக்கிறதுக்கு நல்ல கல் நல்ல கல்லை கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் யானைகளையும் கொடுப்பானாம் அப்போ யானைகளை வந்தவங்களுக்கு கொடுப்பான் அதே சமயம் அவனுடைய நாட்டில் முரசு முழங்கிக்கிட்டே இருக்கும் எதற்காக முரசு முழங்கும் அப்படின்னா வந்தவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்கறதுக்காக வந்து பொருள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரவாரமிக்க அந்த முரசு மட்டும் முழங்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அவனுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா முல்லை மலரால் அமைந்த பூக்களை சூடிட்டு கோவலர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பசுக்களை எல்லாம் ஒரு பெரிய இடத்துல மேய விட்டுட்டு அவங்க அந்த ஒரு சில பகுதிகளில் போய் கற்கள் தேடிட்டு வருவாங்களாம் எதுக்குன்னா ஒரு சில க பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு விலை மதிக்க முடியாத கற்கள் கிடைக்கும் இப்போ நம்ம தங்கப்போ போ கம்மலோ அல்லது மூக்குத்தியோ அல்லது வேறு நாய்களோ வைக்கும்போது அதில் கற்கள் பறிப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு விலை மிக்க கற்களாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட கற்கள் வந்து காட்டில் இருக்குமா அப்போ இந்த கோவலர்கள் அந்த முல்லை மலரை தலையில் இருக்கக்கூடிய அந்த கோவலர்கள் அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசுக்களை எல்லாம் ஒரு இடத்துல மேய விட்டுட்டு இந்த மாதிரி காட்டில் போய் அந்த கற்களை அந்த ஒளிமிக்க அந்த மணிகளை அந்த மணி அந்த ஒளிமிக்க மணிமா இருக்கக்கூடிய கற்களை எடுப்பாங்களாம் அப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளியானை செல்குழு கூட்டவனை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செருப்பு அப்படிங்கிற ஒரு பெயருடைய மலை இருக்குதான் அப்படிப்பட்ட அந்த பூலி நாட்டிற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த பல்யாணை செல்குழு கூட்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அவனுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீரர்கள் வந்து பூக்களை சூடுவாங்க நமக்கு தெரியும் எந்த ஒரு அரசனும் அந்த 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 மன்னனுடைய அந்த அரசனுடைய படை வீரர்களும் தாங்கள் என்ன நோக்கத்துக்காக அடுத்த நாட்டுக்கு படையெடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்தார் போல தலையில் பூக்களை சூடிட்டு போவாங்க அந்த மாதிரி போருக்கான அந்த பூக்களை வந்து இரண்டு இரண்டாக கட்டுறதுக்கு பேர் கன்னிகள்னு பேர் அப்படிப்பட்ட போருக்கான அந்த பூக்களை அந்த கன்னிகளை உடைய வீரர்களுக்கெல்லாம் இவன் வந்து ஒரு கவசம் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உடம்பை பாதுகாப்பற பாதுகாக்கிறதுக்கு கவசம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை தரக்கூடியவனாக இந்த பல்யாணை செல்களுக்குட்டுவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல வளங்கள் பொருந்தியது அந்த மிக உயர்ந்த அந்த மலை உச்சிகளை கொண்ட மலைக்கும் இவன் வந்து தலைவனா அப்போ அந்த சேர சேரநாட்டிலேயே அந்த பூலி நாடுன்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க அதே மாதிரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி சொல்கிறாங்க இப்படியாக இவன் வந்து ஐரை மலைக்கும் தலைவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அப்படி அந்த மன்னனை வாழ்த்துறார் இது வரைக்கும் அவனுடைய சிறப்புகளை சொல்கிறாரு பாலை கோதுமனார் அதுக்கப்புறம் அந்த மன்னன் ஆகிய பள்ளியாணை செயல்குழு கூட்டவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ எப்படி வருஷந்தோறும் மேகம் தவறாமல் மழை பெய்ய மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க அப்படியாக அந்த மழை பெய்யும்படியாக நோயற்ற வாழ்வு வாழ நீ நெடுங்கால வாழணும் அப்போது அந்த மன்னனுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படி சிறப்பான ஆட்சியாக இருக்கிறதுனால மழை எந்நேரம் பெய்யும் அதே நேரம் மக்களும் நோய் இல்லாமல் ரொம்ப காலம் நல்லா வாழ்வாங்க அப்போ மக்கள் நல்லா வாழணும் நாட்டில் மழை பெய்யணும் அப்படின்னா அந்த மன்னன் பல்யாணை செல்களை கூட்டவன் நீண்ட காலம் வாழணும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டுதோறும் மேகம் தவறாமல் மழை பெய்ய மக்கள் நோய் இல்லாமல் வாழ பல்யாணை செல்களு கூட்டவனே நீ வந்து என்ன பண்ணணும் நெடுங்காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அப்படியாக அந்த மன்னனை வாழ்த்துறதோட மட்டும் இல்லாமல் அந்த மன்னனுடைய மனைவியும் வாழ்த்துறாரு அவருடைய மனைவி இருப்பாங்க இல்லையா அந்த அரசி அந்த சேர அரசியும் வாழ்த்துறாரு அந்த அரசி பார்த்திங்கன்னா ஒப்பனை செய்யாமல் அதாவது இப்போ மேக்கப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அந்த ஒப்பனை செய்யாவிட்டாலும் கூட அந்த மனம் கமலக்கூடிய உடையவளாக இருக்கிறாள் அந்த 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 அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஒரு குளத்தில் மலர்ந்த ஒரு தாமரை பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த குளிர்ச்சியான கண்களை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய கைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஆத்தங்காரத்தை ஓரத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் அந்த மூங்கில் மாதிரி அந்த பெருமை பெருந்திய அந்த தோல் தோளுடைய கைகளை உடையவங்க அப்படிப்பட்ட அந்த அரசமாதேவியோட அரசனே நீ வந்து பல ஆயிரம் வெள்ளக்காலம் இப்ப அந்த வெள்ளைக்காலம்னு நினைத்தோம்னா இப்ப நம்ம வந்து வருஷம் சொல்கிறோம் இல்லையா இப்போ நூறு வருஷம் ஆயிரம் வருஷங்கிற மாதிரி நூறு லட்சம் கோடி அந்த மாதிரி வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவு அப்போ அந்த அந்த பல ஆயிரம் வெள்ளக்காலம் நீ வந்து என்ன பண்ணணும்னா உன்னுடைய மனைவியோடு நீ வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு இந்த பாலை கோதுமனார் அப்போது இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா பள்ளியாணை செல்குழு கூட்டுவன் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அரசனாக ஆட்சி செய்திருக்கிறான் அப்போ அந்த ஆட்சி செய்த காலகட்டத்தில் அந்தநர்களுக்காக நிறைய வேள்விகள் செஞ்சு அந்த வேள்வி புகை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய அரண்மனைக்கு வந்த விருந்தாளிகளுக்கு அந்த நெய்யால் அந்த ஆட்டுக்கறி உணவு சமைச்ச அந்த மட்டன் பிரியாணி மாதிரியான அந்த உணவெல்லாம் சமைச்சு போடக்கூடிய அந்த ஒரு புகை எழுது அப்போ இரண்டு விதமான புகைகளும் அந்த சேர நாட்டில் எழுது அந்த அப்படி எழக்கூடிய அந்த புகை என்ன ஆகுது அப்படின்னா வானம் வரைக்கும் பரவுதான் அப்போ வானலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் அந்த தெய்வங்கள் கூட அந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கறி சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குடிக்கிறதுக்காக அந்த மது மாதிரி அன்னைக்கு வந்து கல் அப்போ அந்த கல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை தேடி வரக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு அந்த புலவர்களுக்கு அந்த விரலியர்கள் பாடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவானா குறைவில்லாமல் யானைகளையும் கொடுப்பானாம் இந்நேரமும் அந்த மன்னனுடைய நாட்டில் முரசு வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நாட்டில் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த கோவிலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு மாடுகளை எல்லாம் ஒரு இடத்துல மேய விட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த ஒளிமிக்க மணிகளை எல்லாம் பெற்று வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மன்னனானவன் அந்த பல்யாணை செலுக்கிட்டுவன் செருப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு மலையினுடைய மலை இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துக்கு பூலி நாடுன்னு பேர் அந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லாமல் அந்த போருக்கு போகிறப்போ பல பூக்களை அந்த பல வகையான அந்த கண்ணிகளை சூடி கொண்டு போகின்ற அந்த வீரர்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட புகழ் மிக்க நாட்டுக்கு சேர்ந்தவன் உயரம் மிக்க ஐயரை மலைக்கும் தலைவனாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க அப்படிப்பட்ட மன்னன் நீண்ட காலம் மக்களோட அந்த நாட்டில் மழை நோய் நோயில்லாத வாழ்வு வாழணும் அவனுடைய மனைவியோடவும் பல ஆண்டுகள் பல ஆயிரம் வெள்ளக்காலம் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி